சத்து சாகணும் பெரியப்பா. பெரியப்பா இனிமேல நாம சும்மா இருந்தா நம்மளோட முட்டா யாருமே இல்ல. அவன் அப்பனா நீ அடிச்சு கொண்ட மாதிரி அவனை நான் அடிச்சே கொல்லணும் பெரியப்பா. ஏய் வேலை, புயல் மாதிரி வேகத்தை காட்டாம ஆம மாதிரி அமைதியா இருந்து விவேகத்தை காட்டணும்டா. அவ குடும்பத்துக்கு வெகுமானத்தை அவமானமா கொடுக்கணும்டா. இல்ல பெரியப்பா, அவனை ஏதாவது நாம செய்யணும் பெரியப்பா. அவனை அவன் குடும்பத்தையும் நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் பெரியப்பா. ஏய் வேலை, உனக்கு இருக்கிற வெறி வேகம் எனக்கு இருக்குது. இத்தனை நாளா நம்ம கௌரவமா வாழ்ந்து நம்ம எனர்ஜியா சாதிச்சோம். ஏய் என் தம்பி தங்கச்சி சாவுக்கு காரணமானவனே ஒன்றும் பண்ண முடியலையானே ஆத்திரம் என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குதுடா, நெருப்பா கொதிக்குது. பெரியப்பா நம்ம ராஜா மட்டும் அங்க வரலன்னு வச்சுங்க, அவனை நான் ரெண்டு ஒன்று பார்த்துருப்பேன். நம்ம ராஜாவுக்காக தான் அந்த நாயனை சும்மா விட்டுட்டு வந்தேன். அவனை நான் வெட்டி அவ்வறிய தீர்த்திருப்பேன் பெரியப்பா. வேலை பொருடா பொரு, நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும், அப்ப அவங்கள வச்சு செஞ்சுக்கலாம்டா. பெரியப்பா என்ன ஏண்டா தொட்டன, அவன் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு வேதனை படணும் பெரியப்பா. விட மாட்டேன் பெரியப்பா, விட மாட்டேன், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னது நல்லது கூதுனா கெட்டது நினைச்சுவாங்களா? சரி சரி வசூல கூடு. என்ன வசூல? அரிசி, பருப்பு, அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, பாசிப்பயிறு இதெல்லாம் வாங்குற. நீ வாங்குவடி மாப்பிள, யார் உனக்கு எங்க எடுத்து கொடுக்க தயாரா இருக்கிறா? வேணா ரேஷன் அரிசி அரை படி இருக்குது, போடுறேன் வாங்கிட்டு போய் செஞ்சுட்டாரு. அதை கொண்டு போய் வாய குழியில போடு. எங்க ஆயா குழியில கொட்டா நீ போய் பறிச்சு எடுத்துருவியா? நாயே நானே நடுராத்திரி எழுந்திரிச்சு ஈரத்தோட ராமத்தை போட்டுக்கிட்டு ஜன்னி வர மாதிரி குளூர்ல ஊடு ஊடா போய் ஊதிட்டு வர ஆயி அரைப்படி அரிசி தருதான். அதுவும் ரேஷன் அரிசி, அவ்வளவு விவரமா கொப்பம் பேத்து விட்டுருக்கிறான். என்னடா வந்து ஊதி ஜனங்களை தூங்க விடாம பண்ணிட்டு ஒரே அடி அளக்குற? நான் வந்து உடைய ஊதி ஊது ஊதுனா நீதான் வந்து ஊதுன. ஒரே அடியா பேசிட்டே போயிட்டு இருக்க, நீ ஊதுறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜலி 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. உன்னை ஊத சொல்லி நான் கேட்டனா? நீ கேட்டாத்தா ஊதணும் இல்ல, என்கிட்ட சங்கு இருக்குது நான் ஊதுவேன். இங்க பாரு என்ன எதுல ஒழுங்கா போயிரு. இங்க வா, இவ்வளவு வேக்கியானமா நீ வந்து ஊதுற ஊதுற ஊதிட்டு இருக்கிய, இங்க ஊதி உனக்கு என்ன பிரயோஜனம்? நானே ஒருத்தருக்கு 5 ரூபா கொடுக்கணும், அதுக்கே வழி இல்லாம தெரியுற. இங்க வந்து நீ ஏறாசா ஊதுற, வேற எங்கேயாவது போய் ஊத வேண்டியதானே? 5 ரூபாய் நான் தர வரையா? ஏய் அடி குஞ்சு மணி பிள்ளை, உடம்பு எப்படி இருக்கு? வரையான்னு கேக்குற மாதிரி அது 5 ரூபாய்க்கு வேற இருக்காது கேட்டா கூட பரவாயில்ல. ஏமா நீ வேற, நானே ஊடு ஊடா போய் தட்ட பயிறு அவரைக்கொட்ட பையெல்லாம் வாங்கிட்டு வரேன். அதை தூக்குறக்கு ஆள் இல்லையேன்னு கூப்பிட்டா இப்படி சலிச்சுக்கிறியா? ஆமா நான் தூக்கிட்டு பின்னாடி லோலோன்னு வருவேன், ஊருக்காரங்களே பார்த்து உன்னை நான் வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டேன்பாங்க. எனக்கு இது தேவையா? அந்த வேலையே வேணா, என்ன ஆளை விட்டு. அப்படி சொன்னாத்தான் என்ன, நானே உன்னை வச்சுக்கிறேன், உன்னை நானே கல்யாணமும் பண்ணிக்கிறேன். நீ கட்டிக்குவேன், உன்னை எவ கட்டிக்குவா? எனக்கு என்ன குறைச்சா? உனக்கு எதுவும் குறைச்சல இல்ல ரசா, உனக்கு என்ன? எனக்கு என்ன குஞ்சு மாதிரி அழகா செம்மையா இருக்கிற நீயே சங்க எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் வெடிய வெடிய ஊதுவேன், வந்து வெறச்சு படுத்துக்குவேன். இவனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பண்றது? நீங்களே சொல்லுங்க, சொல்லுடா உன்னை கட்டிட்டு நான் என்ன பண்றது? நான் நல்லா சங்கு ஊதுவேனே. இது மட்டும் ஊதுனா போதுமா? வேற என்ன பண்ணணும்? ஓ உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ருக்கே ஏனங்க மாமா ருக்கே அடிச்ச முருக்கு 5 பெக்கு. நான்
நாசமா போச்சு. ஏறி கீச்சு கிக்கு வாங்கி கொடுத்தா ஒரு மக்கு, எனக்கு ஏது ஒரு வக்கு. ருக்கே ஃபுல்லா சரக்கு அடிச்சதுனால கொலைய பெரட்டிக்கிட்டே வருது. ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 50 ரூபா போதுமா ராசா? ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வந்துருவேன். அவரே 5 ரூபாய்க்கு வழி இல்லாம இங்க வந்து உக்காந்துருக்கா. அவகிட்ட போய் 5 ரூபா கேக்குற, போய் சாப்பிட்டுட்டு வா, 50 ரூபா தரேன். முடிஞ்சா எந்திரிச்சு வா, இல்லீனா அங்கேயே படுத்துக்கோ. டேய் நீ ஒருத்தடா நல்லவ, ஆனா கரெக்டா சிக்கன் ரைஸ்க்கு மட்டும் 50 ரூபாய் கொடுத்து வர்றா. டேய் உன்னை நம்பி என் அத்தை மண்ணு போறேன்டா. ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்திருக்கான், ஏன்டா வந்தேன்னு கேட்கல. 50 ரூபா கொடுத்து மாமா வேலைய கரெக்டா பாத்துட்டு இருக்கான். சரி மாமா, காசு வாங்கிட்டீங்களா? கிளம்பு மாமா. டேய் தம்பி உன்னை நம்பி தான்டா விட்டு போறேன். பாருங்க மறுபடியும் அதையே சொல்றான் பாருங்க. அவன் எப்ப எப்பன்னு தெரியுறான், இவன் ஏத்தி விடுறான். நான் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வர வரைக்கும் நான் பத்திரமா பாத்து. ஆமா இங்கேயே இருந்து. ஆமா மாமா, நீ தைத்து கிளம்பிடு மாமா. டேய் நீ மோள உன் சங்க பத்திரமா பாரு, அப்புறம் என்னை பத்திரமா பாப்பியா? என்ன கிளம்பு போடாங்க. ஆமோ வராத போ. ஹலோ சார், இங்க என்ன பண்றீங்க? சத்தியமா சாமி கும்பிடதாங்க வந்தேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க, நானும் சாமி கும்பிட்டு வந்துறேன். என்ன வேண்டிக்கிட்டீங்க? எங்க பாருங்க, நீங்க வாங்கி தர பொருள் பொண்ணாவும் இருக்க கூடாது, பொருளாவும் இருக்க கூடாது. அப்படி ஒரு பொருளை வாங்கி வைங்க, வந்து வாங்கிக்கிறேன். நான் வரேன். ஓகேங்க. பொண்ணாவும் இருக்க கூடாது, என்ன பொருளா இருக்கும்? ஏய் முத்துமணி, முத்துமணி தானே? ஆமா நீங்க? ஏய் நான் தான்டா ராஜா, ஆறாவது கூட படிச்சியே. டேய் ராஜா ஆளே அடையாளம் தெரியல, எப்படா இருக்க? நல்லா இருக்கண்டா, நீ எப்படி இருக்க? நான் 6வது வரைக்கும் படிச்சதோட சரிடா. என் அப்பன் குடி குத்தியானு இருந்து சொத்து சொகத்தை எல்லாம் அழிச்சிட்டு கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். என் அம்மாவும் அந்த அதிர்ச்சியிலேயே செத்து போச்சு. நானும் என் தங்கச்சியும் தான். என் தங்கச்சி பக்கத்து தோட்டத்துக்கார பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நான் ஒண்டி கட்ட கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு பொழப்ப ஓட்டுறேன். ஆமா நீ என்னடா பண்ற? நான் MBA முடிச்சுட்டு ஒரு 3 மாசம் இங்க இருந்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன்டா. சரி பார்த்து, ரொம்ப நாள் ஆயிப்போச்சு, வா அப்படியே பேசிட்டு போலாம். இல்லடா ராஜா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ஏய் வாடா, பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வா. ஆட்டு காலிச்சு வியாபாரம் பண்ணாலும் அதுவும் ஊத்திட்டு போயிருச்சு. இனி என்ன பண்றது? நான் பிறந்த நேரமே சரியில்லை போல இருக்குது. ஏதோ கஷ்டப்பட்டு கரிகாரக்காரர்கிட்ட 4 கால் வாங்கிட்டு வந்து சூப்ப வியாபாரம் பண்ணினேன், அதுவும் இப்படி ஊத்திட்டு போயிருச்சு. நீ என்ன பண்ணி எப்படி பொழைக்கிறதுன்னு தான் தெரியல. என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு வியாபாரம் தான் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்குறேன். அல்ல முத முத வந்து
அந்த ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சால ஒரு மகராசி, அவளோட கைராசி தான் வியாபாரம் ஒரே அடியா ஊத்திக்கிச்சு. அவன் மட்டும் வருட்டேன், இன்னைக்கு அப்படியே பிடிச்சி மாவாட்டி விட மாவு. பஞ்ச வச்சு இப்பதான் கட்டி ரெண்டு பேரத்தை கொட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க. எது காக்கிலோ பஞ்சா? ஆமா சரி, ஆஸ்பத்திரி போயிட்டாங்களா? தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, நீங்க நான் போய் மாமனை பாத்துட்டு வரேன். ஆ வா, போலாம். போலாமா? ஆ போலாம். சரி போலாம். உணர்ச்சிய பார்க்கும் பொழுது எனக்கு அந்த கடமைய கட் பண்ணிட்டு இன்னொரு தடவை சொல்லுங்க. கடமைய கட் பண்ணிட்டா அந்த உணர்ச்சிய உங்ககிட்ட பார்க்கும் போது என்ன பிரச்சனைக்கு நெஞ்சு வலி சொல்லி நீ வந்திருக்கிற குஞ்சு கவுண்டர் காப்பாத்துல என்னதான் குஞ்சு கவுண்டரியா என்னடா ஆச்சு அவனுக்கு?
என்னையா இது உசுறு போட விஷயமா இருக்குதே, இப்ப வந்து என்ன ஆயுதுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். இது பொறுமையா சொல்ற விஷயம் இல்லையா, உசுறு போற விஷயமியா? ஊர்ல ஒரு பயம் அதிக மாட்டான்டா. நீ ஒருத்தனா? இல்லையா, என் தங்கச்சி பஞ்சவரனா இருக்கிறா. பக்கத்து தோட்டத்து சிலமா மகனுக்கு கட்டி கொடுத்துருக்கிறேன். என் மச்சனம் பேரு சத்தி. வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ராஜா. வீடியோ கிட்ட பத்திரத்தை கொடுத்துருக்கேன், ஒரு கையெழுத்து ஆகணும், போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. சரிப்பா, சரி நீ பேசிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். ஓகே ராஜா. தம்பி பஞ்சவரணம் தங்கச்சின்னு சொல்ற,
உன் தங்கச்சியோட அத்தை செல்லம்மாவுடைய சொத்து அவ பையன் பேரில் எழுதி வச்சிருக்கா. அவ எப்படி பொழைச்சுக்குவா? ஆனா நீ எப்படி பொழைப்ப? வாழ வழி தெரியலாம, அதனால தாயா வளர்த்து வாழ வழி தெரியலாம நினைக்கிறேன். ஒண்ணுமே புரியல, ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான். ஒண்ணு பணக்காரனா இருக்கணும், இல்ல அரசியல்வாதியாவது இருக்கணும். ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டியா இருந்தா ஒரு மயராண்டியும் மதிக்க மாட்டான். உன் தங்கச்சியாட சின்ன மாமனாரு தர்மனுடைய சொத்து அவ அண்ணன் மகன் மேல எழுதி வச்சிருக்காடா. நீ பேசாம அவளை கல்யாணம் பண்ணிட்டீனா? அந்த சொத்துக்களா நீ தான்டா சொந்தக்காரன். டேய் தம்பி, ஏதாவது சாராயம் குடிப்பியா? ஐயா அது வந்து மனசு சரியில்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் குடிப்பியா. டேய் வேலை அதை எடுத்தா அந்த கொஞ்சம் ஓத்தி கொடுறா. இந்த வரம் ஐயா, அது வந்து உங்க முன்னாடி குடிச்சா அது நல்லா இருக்காதுங்க ஐயா. ஹே மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும், குடி. பரதேசியா சுத்திரனி, பணக்காரனா மாற ஒரே வழி உன் மச்சனம் தங்கச்சியை கட்டிக்கிறதா. அவளை வேற யாருக்காவது விட்டு கொடுத்த அப்புறம் காலம் முள்ளும் இப்படி பரதேசியாவே அலைய வேண்டியதா. தீபா படிச்ச புள்ள, நான் படிக்காத பட்டி கேட்டான், எப்படி பொண்ணு கேட்கறேன்னு தான் யோசிக்கிறேன். டேய் படிச்ச புள்ள படிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? மனுஷனுக்கு பிடிச்சிருந்தா யாரை யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம்டா. டேய் மயிலை கட்டி இழுத்தா மழை வரணும், போனா மயில் தான்டா போவோம். ஏண்டா கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு